கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம இட்லி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 5 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கணும். 5 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி 1 கப் எடுத்து போட்டுக்கணும். அது இத மாதிரி இருக்கும், சாஃப்டா ஊறின பிறகு. இப்ப நீ அமுக்கினாலே அது மாதிரி உடையணும். அப்படி உடைஞ்சாதான் அது 5 மணி நேரம் ஊறி இருக்குன்னு அர்த்தம். ஊறிட்ட பிறகு 1 கப் ரவா. நம்ம எந்த கப்ல மெஷர் பண்றோமோ ரவாவையும் ஜவரிசியையும் அதே ஒரே கப்ல தான் எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணணும். இந்த மூணு இன்கிரீடியன்ட்ல தயிர் வரும். தயிர் 1 கப், தயிர் ரவா ஜவரிசி எல்லாமே 1 கப் ஊத்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதுல அந்த தயிர்ல இருந்த மிச்ச தண்ணியை அதுல ஊத்தி அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்கா ஜிலேபி பண்ணணுமா? மேலே வந்திருக்கோம், அதை அமுக்கி பாருங்க. இப்போ 30 மினிட்ஸ் அது ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சிட்ட பிறகு இதை மாதிரி தான் இருக்கும். இப்படி இப்படி பண்ணும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதனால இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம். ஊத்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலையா? மேலே வந்திருக்கோம், மறக்காம போய் அமுக்கி பார்த்துருங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து ஒரு இட்லி இட்லி ஊற்றுற தட்டில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கணும். இப்படி ஊத்திக்கணும், எல்லா இதுலயும் ஊத்திக்கணும். இப்ப ஊத்திட்டு ஒரு இட்லி இட்லியோட பாத்திரம் இல்லாட்டி ஒரு இது மாதிரி ஒரு பேன்ல தண்ணி ஊத்தி வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். இது மாதிரி நல்லா நடுவுல பபுள் பபுளா வரணும். வந்த பிறகு அதுல ஸ்டாண்ட் வச்சுக்கணும். ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ஊத்தி வச்சிருக்க இட்லி அதுல வைக்கணும். ஊற்றி வச்சு அதை 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிட்டீங்களா? அதோட புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த இட்லி வெந்துருச்சு. வெந்துருச்சான்னு ஒரு டூத்பிக்கை வச்சு அதில் அமுக்கி பார்க்கணும். அப்படி வந்து எதுவுமே வராமல் வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆனால் நல்லா வெந்துருச்சு. இந்த இட்லி வந்து கொஞ்சம் எல்லோவிஷாக தான் இருக்கும். இப்படி எடுக்கும் போது எவ்வளோ அழகாக ஒட்டாமல் அதுவாக தனியாக வருது பாருங்க. ஜவ்வரிசி இட்லி சாப்பிட்டா நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும், தெரியுமா? அதனால இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அப்புறமா 916 கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடுவில் இருக்க சட்னி ரெசிபி வேணுமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. 916 கிச்சன் சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க சொல்லுங்க. அதுவரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். 916 கிச்சன் பை.